மத்திய அரசு வந்து இன்றைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து விவசாயிகளுக்கு, அதாவது குறு விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக 6000 அறிவிச்சிருக்காங்க. இந்த 6000 வந்து 3 தவணையாக பிரித்து 2000 கொடுக்குறதா இருக்காங்க. இந்த 3 தவணையும் பிரித்து 2000 கொடுக்கறதோட எங்களுக்கு ஒரே ட்ரிப்பு 1000 ரூபாய், 6000 ரூபாய் வந்து உதவித்தொகையாக கொடுத்துடணும். ஒன்று. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த உதவித்தொகையை வந்து கடனுக்காக பிடித்த செய்யக்கூடாது அப்படின்னு மோடி அரசு உத்தரவு போடுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விவசாயிகள் வாங்கிய பயிர் கடனுக்கு சரியாக கட்டினா 3% வட்டி தள்ளுபடி பண்ணப்படும் சொல்லிட்டு மோடி அரசு சொல்லுது. ஆனால் அந்த திட்டம் ஏற்கனவே இருக்குது. விவசாயிகள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை, விவசாயிகளும் படித்தவர்கள் தான், விஷயம் தெரிஞ்சவர்கள் தான். அதனால் மோடி அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம், எங்களுக்கு பயிர் கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் பயிர் கடன் தள்ளுபடி பண்ணாது, விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவர் வந்து, மோடி வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர், மோடி வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர், அவர் எந்த இதுவும் விவசாயிகள் செய்ய மாட்டார். அதுதான் இந்த பட்ஜெட்டில் தெரிஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஒரு எதிரான பட்ஜெட்டு, விவசாயிகளுக்கு வயிற்றில் அடிக்கிற பட்ஜெட்டு. அரசு எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுத்தால் இந்த பட்ஜெட்டை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. மாநில சர்க்கார விலையை கொடுக்கும், மத்தியில் இருக்கின்ற காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்குது, பிரதம மந்திரி கண்ட்ரோலில் இருக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது. லாபகரமான விலையை இந்த அரசு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் டெல்லியிலே பிரம்மாண்டமான போராட்டத்தை தொடர்ந்து 29 மாநில விவசாயிகள் அழைத்து செய்வோம்.